அஸ்ஸலாமு அலைக்கு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் நபி வாலா ஆலி வஸ்ஹாபி அஜ்மீன். இது உங்களுடைய தீன் கல்வி சேனல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் 10 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக சோதனையில் வாடிக்கொண்டே இருக்கிறீங்களா? உங்களுடைய தேவையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா அல்லாஹ்விடத்தில், எல்லா இந்த ஒரு தேவையை நிறைவேற்றுன்னு? ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு தேவை உங்களுக்கு இதுவரையும் நிறைவேறவே இல்லையா? நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவு பண்ண மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை, நம்ம கேட்டது கிடைக்கலைன்னா அல்லாஹும் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, நம்ம மீது கருணையே இல்லை, நம்ம துவாவை மட்டும்தான் நிராகரிச்சுக்கிட்டே இருக்கான், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நான் தான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம் இல்லை? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஹதீதுகளில் வந்துள்ளது, அல்லாஹு தான் நேசிக்கிறவனுக்கும் தான் நேசிக்காதவனுக்கும் இந்த பூமியை கொடுக்கிறான். நிச்சயமாக நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு முஹ்மீனும் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கான், ஒரு காஃபீரும் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கான். அதே மாதிரி ஒரு முஹ்மீனும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான், ஒரு காஃபீரும் இங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கான். இந்த உலகம் வந்து அனைவருக்குமே வந்து அல்லாஹு கொடுத்தது, ஆனால் மறுமை அப்படிங்கிறது ஒரு நல்லடியார்களுக்கு, அல்லாஹு நேசிப்பவனுக்கு மட்டுமே வந்து கொடுக்கக்கூடியது. அல்லாஹு உங்களை நேசித்து ஈமானை கொடுத்துருக்கான். நீங்கள் கஷ்டத்தில், நஷ்டத்தில், இல்லை சோதனையில், வழியில் இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் தனியாக இருக்கீங்க நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வராங்க. சூரா 94 2 வசனங்களில் வந்துள்ளது, இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக சிரமத்துக்குண்டான லேசை அல்லாஹு ஏற்படுத்தி வைத்துள்ளான். உங்களுக்கு அல்லாஹு ஒரு சிரமத்தை நாடிவிட்டால் நிச்சயமாக லேசை கொடுப்பான். அல்லாஹு வந்து சிலருக்கு மறுமையில் உயர்ந்த இடத்தை கொடுக்க விரும்புகிறான் சில மனிதனுக்கு. ஆனால் அந்த மனிதன் அதை அடைவதற்குண்டான நல்லமல்களையோ இல்லை இந்த தகுதியோ இல்லாதவராக இருப்பாங்க. அப்போ அல்லாஹோ அவர்களுக்கு சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையை கொண்டு அந்த மனிதர் இன்னும் அல்லாஹிடத்தில் நெருங்கி செல்வான், இன்னும் துவா செய்து கொண்டும் பொறுமையாகவும் இருப்பான். அதன் காரணமாக அவனுக்கு மறுமையில் அந்த உயர்ந்த அந்தஸ்தான இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். உங்களுக்கு அல்லாஹோ அதிகமாக சோதனையை கொடுக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தான இடத்தை அல்லாஹோ கொடுக்கணும் விரும்புகிறான். நமக்கு ஒரு சோதனை வந்தால் நிச்சயமாக சோதனையை விட்டு வெளிவரதுக்கான துவாவை கேட்கலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு மறுமையில் சிறந்ததை சித்தப்படுத்தியுள்ளான்னு சொல்லிட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது பொதுவாக கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த அல்லாஹும் இந்த உலகத்தையும் சொர்க்கத்தையும் உருவாக்குவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கான விதியை எழுதி வைத்துள்ளான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு அல்லாஹ் முடிவு பண்ணி கொடுத்தது. கருணைமிக்க நீதியானனான அல்லாஹும் உங்களுக்கு எழுதியது. நிச்சயமாக அதற்கான கூலியும் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பான். அதனால உங்களுக்கு கிடைத்தது உங்களுக்காக அல்லாஹு விதியாக்கியது. மஹான ரப்பிக்க ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யசிஃபோன், வஸ்ஸலாமு அலல் முர்சலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.